हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। इनके नम्बर वीडियो ला सेवन स्टैंडर्ड चैप्टर टू मेजरमेंट्स ला टिप्स टू रिमेंबर पति पाक पोरों। अदावदे इन द चैप्टर ला टर्म वनला एनालाम पातर कौन जस्ट ओर चिन्न रीकैप मारी पातर ला। ओके, नम्बर वन्दे इन द चैप्टर ला एन्ना पातो ना पैरेललोग्राम, रॉम्बस एंड ट्रपीजियम, इत मूणु दान पत्ती पातों। ओके, पैरेललोग्राम अप्पडीना एन्नदुना ऑपोजिट साइड्स आर ईक्वल एंड पैरेलल, रॉम्बस वंदु ऑल साइड्स ईक्वल, डायगनल्स इंटरसेक्ट एट 90 डिग्री, ट्रपीजियम अप्पडीना एन्नदुना वन पेर ऑफ ऑपोजिट साइड्स आर पैरेलल। ओके, अदावदु ओरु पेर इन द साइड मट्टुम वंदु पैरेलला इरुक्कुम ऑपोजिट साइड। सपोज इन द साइड वंदु इफ नॉन पैरेलल साइड्स, अदावदु इन द साइड वंदु नॉन पैरेलल लिया, अदु वंदु ईक्वला इरुंदुच्चुना देन इन द ट्रपीजियम वंदु आइसोसेलस ट्रपीजियम अप्पडीन नेम। ओके, सो इन द मूणु पत्ती दा नम्ब इन द टर्मल पात्तुरुक्कोम मेजरमेंट्स चैप्टर 2 ल। ओके, अंड आल्सो एप्पडी वंदु एरिया फाइंड आउट पण्रदुम पात्तुरुक्कोम, जस्ट ओरु रीकैप पात्तरलाम। फर्स्ट वंदु पैरेललोग्राम, ऑपोजिट साइड्स आर ईक्वल एंड पैरेलल, अदोड एरिया वंदु बेस इनटू हाइट स्क्वायर यूनिट्स। एरिया के पे में नम्बर वंदु स्क्वायर यूनिट्स पोडनु, अदावदु स्क्वायर डॉट पोट्टु कुडुत्तिरुक्कर यूनिट्स क्वेश्चन लंदे अप्डे एळुदनु। ओके, அதுக்கு முன்னாடி இப்போ பேஸ் அண்ட் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டயக்ராமில் இருந்து வேர்ட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடலாம். சப்போஸ் இது மாதிரி டயக்ராமில் கொடுத்தாங்கன்னா, இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஹைட் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, இங்கே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஓகே, நவ் இப்போ வந்து எது, இப்போ ஹைட் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் ஹைட். எது பேஸாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, பி இருக்க இடத்துல 2 சென்டிமீட்டர் போடணுமா 5 சென்டிமீட்டர் போடணுமான்னு எல்லாருக்குமே வர டவுட் தான். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது ஹைட்டை பொறுத்து தான் அந்த பேஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஹைட் வந்து எந்த சைடில் 90 டிகிரி வந்து மேக் பண்ணுதோ அதுதான் வந்து பேஸ். ஓகே, சப்போஸ் இங்கே ஹைட் கொடுத்துருந்தாங்கன்னா திஸ் இஸ் பேஸ், புரியும் நினைக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கேருந்து இதுதான் வந்து 90 டிகிரியை மேக் பண்ணுது. ஸோ இதுதான் பேஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஹைட்டை பொறுத்து தான் எது வந்து பேஸ்ன்னு வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, நவ் ஸோ ஒரே ஃபார்முலா தான், ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். ஓகே, ஏரியா கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடணும். சப்போஸ் ஏரியா கொடுத்துட்டு ஹைட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஃபார்முலாவும் போடலாம். அதாவது ஹைட் ஈக்குவல் டு ஏரியா, இந்த பேஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும், ஏரியா பை பேஸ், இல்லைனா எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே மெஷர்மெண்ட்ஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் தான் நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதாவது இப்போ பேஸ் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, ஹைட் வந்து ஹைட் ஒரு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள், ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிட்ஸை தான் நம்ம செக் பண்ணணும். சேம் யூனிட்ஸாக இருந்தால் மட்டும்தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்போஸ் சேம் யூனிட்டாக இல்லாமல் இது சென்டிமீட்டர் இது மீட்டரில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூனிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிக்கலாம், இந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம், யுவர் விஷ். ஓகே, நான் வந்து எப்படி கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன், டோன்ட் வரி. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுனா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் படிக்க வேண்டியது இருக்கும். பட் நான் ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் எதுவுமே வந்து மக்அப் பண்ணாமல் ஈஸியாக எல்லா யூனிட்ஸுமே கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பாக நான் அதை போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, நான் ஸோ பேரலியோகிராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ராம்பஸ். ராம்பஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம், அதாவது பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா வந்து பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ், அதுவே வந்து டயகனல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு D1 இன்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சாரி, இந்த ஃபார்முலா ராங் பாருங்கள், என்ன ஃபார்முலா இங்கே வரும், ஏரியா ஈக்குவல் டு 1/2 × D1 × D2. ஓகே, 1/2 × D1 × D2 இதுதான் ஃபார்முலா. சாரி, D1 × D2 கிடையாது, 1/2 × D1 × D2. ஓகே, ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ட்ரப்பீசியம் பார்த்தோம். ஓகே, அதாவது ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரல், இந்த மாதிரி இருக்கும் டயக்ராம். ஏரியாவோட ஃபார்முலா வந்து 1/2 × height × A+B. ஓகே, அதாவது ஹைட் தெரியும், ஹைட் கொடுத்துருப்பாங்க, A+B ஒன்றும் இல்லை பேரலல் சைட்ஸ், பேரலல் சைட்ஸ் எதுவும் அதுதான் ஏபி. நீங்கள் எதை வேணாலும் ஏவை எடுத்துக்கலாம், எதை வேணாலும் பியை எடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சாப்டரில். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இன்னொரு ஒரு ரீகால் பார்த்துடலாம். அதாவது இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த ஃபார்முலாஸும். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், சைட் இன்ட்டு சைட் ஸ்கொயர் யூனிட்ஸ், ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள், லென்த் இன்ட்டு பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ், ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, நான் ஏரியா கண்டுபிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன் ஜென்ரலாக ஒரு பெரிமீட்டர் ஃபார்முலா பார்த்துருவோம். பெரிமீட்டர் அப்படின்னா என்னதுன்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். அதாவது எந்த டயக்ராமோட பெரிமீட்டர் கேட்டாலும் தனியாக எதுவும் ஃபார்முலாஸ்ன்னு படிக்க வேண்டாம். சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் எல்லா சைடையும் ஆட் பண்ணிட்டாலே வந்து பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா என்னது, பவுண்ட்ரின்னு அர்த்தமா. ஸோ பவுண்ட்ரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டாலே அதுதான் வந்து பெரிமீட்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கண்டிப்பாக சாப்டர் 2 பாருங்கள். புரியலனா எனக்கு கமெண்டில் கீழே கண்டிப்பாக டவுட் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.